கூடாரம் மாதிரி இருக்கா சூப்பரா இருக்கு இனிப்பா இருக்கும் பயங்கர அருமா இருக்கு இந்த பிளேட் அப்படி உற்றுவியா என்னது அன்பு வணக்கம் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன் நான் நல்லா சூப்பரா இருக்கிறேன் மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான நாள் அடிப்படையான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரிட்டன்ல யூகேல இன்னைக்கு வந்து ரிமம்பரன்ஸ் சண்டே கொண்டாடுறாங்க ஸோ நாங்கள் இப்போதான் சர்ச்சைக்கு போயிருந்தோம் டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி இப்போ ஒரு மணி மக்களே மத்தியானம் ஒரு மணி வெளியில பாருங்க எல்லாம் என்னவோ சாயங்காலம் ஒரு அஞ்சாறு மணி பொழுது வந்து சாய போற மாதிரி இருக்குது இல்லை ஒரே ஒரு மணி தான் சர்ச்சிலலாம் நிறைய டைம் ஆயிடுச்சு ஏன்னா எங்களுக்கு ரிமம்பரன்ஸ் சண்டேங்கிறது வந்து உலக போர்ல அதாவது முதல் ரெண்டாவது உலக போர்ல இல்ல மற்றும் உலகத்துல எங்கெங்கெல்லாம் போர் நடக்கும் அதுல எல்லாம் இறந்துருப்பாங்கல்ல அந்த இராணுவ சேவகர்கள் அவர்களை நினைவு கூறக்கூடிய தினமாக தான் அந்த ரிமம்பரன்ஸ் சண்டே வந்து கொண்டாடுறாங்க அது பிரிட்டனில் வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க ரிமம்பரன்ஸ் டே நவம்பர் 11th பட் அந்த நவம்பர் 11th ஒட்டி வரக்கூடிய சண்டே அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க ஸோ அதை தான் நாங்களும் இன்னைக்கு இருக்கோம் ஸோ கொண்டாடிட்டு இருந்தோம் சார் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு இன்டர்நேஷ்னல் டே ஒரு நல்ல நேஷ்னல் டே இங்கே அதுக்கு நல்ல ஒரு சூப்பரான அடிப்படையான ஒரு பிரிட்டிஷ் லஞ்ச் பண்ணிடலாம் பிள்ளைங்கெல்லாம் கேட்டாங்க பிரிட்டிஷ் லஞ்ச் பண்ணலாமாண்ணா இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நல்ல நாட்கள் வரும்போது இந்த மாதிரி கல்யாண நாள் பொங்கல் இந்த மாதிரிப்பட்ட நாட்கள்லாம் வரும்போது வாழை இலையெல்லாம் போட்டு பொரியல் அவியல் அந்த கூட்டு இந்த கூட்டுன்னு ஒரு 10-15 கூட்டு வகைகள் வச்சு அப்புறம் பாயசம் வடை சாம்பார் ரசம் பருப்பு இந்த மாதிரி பல வகை ஐட்டங்களோட நம்ம சாப்பிடுவோம் பட் அதே இது வந்து ஒரு பிரிட்டனில் எப்படி ஒரு நல்ல நாள் வந்தால் அவங்க எப்படி ஒரு ரோஸ்ட் டின்னர் பண்ணுறாங்க யூஸ்வலாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே இந்த ரோஸ்ட் டின்னர் இருக்கும் ஆனால் வந்து அதே மாதிரி நல்ல நாட்கள்லேயும் இவங்க இந்த ரோஸ்ட் டின்னர் பண்ணுவாங்க ஸோ அப்படி எப்படி ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரோஸ்ட் டின்னர் பண்ணலான்னு நம்ம பார்ப்போம் எங்கள் வீட்டில் அதை பண்ணுறேன் ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிற டின்னர் என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ரோஸ்ட் இந்த ரோஸ்ட்லேயே வந்து மூணு டைப் ஆஃப் இருக்கும் சிக்கன் ரோஸ்ட்டு பீஃப் ரோஸ்ட்டு போர்க் ரோஸ்ட்டு அதில் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பாப்புலராக நல்ல எக்ஸ்பென்சிவானது வந்து பீஃப் ரோஸ்ட் தான் பட் நம்மளுடைய கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் குறைவானது அதாவது கொஞ்சம் விலை கம்மியானது சிக்கன் தான் இங்கே ஸோ அதான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-course மீல் முன்னால இந்த சிக்கனை ஒன்று பண்ணிடணும் முழு சிக்கனை இன்றைக்கி ரோஸ்ட் பண்ண போகிறோம் ரோஸ்ட் வந்து அடுப்பாங்கரையில் இல்லை மேலே இல்லை இந்த குக்கு அது வந்து குக்கரில் மேலே ஸ்டவ் அடுப்பாங்கரையில் இல்லை நான் இன்றைக்கி பண்ண போகிற ரோஸ்ட் வந்து இந்த ஓவனுக்குள்ளே தான் பண்ண போகிறேன் ஓகே இந்த ஓவனுக்குள்ளே தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு அடுப்பு இது வந்து ஜஸ்ட் கொதிக்க வைக்கிறதுக்கு பாயில் பண்ணுறதுக்கு இந்த அடுப்பு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற அடுப்பே இந்த அவனும் இந்த அவனும் அந்த மைக்ரோவேவ் அவனும் தான் இந்த இந்த நான் நேரத்துக்கு வாங்கிட்டு வந்தது எம்என்எஸ் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்லேருந்து லார்ஜ் ஃபுட்டு சர்வ்ஸ் 4-5 நாங்கள் 4 பேர் இருக்கோம் ஸோ இது எங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே எல்லாமே வந்து பேக்டாக வந்துடும் அதாவது என்றைக்கு அதாவது அது எக்ஸ்பைரி டேட்டு 18ஆம் தேதி இன்றைக்கி 15ஆம் தேதி நான் குக் பண்ணுறேன் ஸோ நோ ப்ராப்ளம் இங்கே டைம் எவ்வளோ நேரம் இது இது எப்படின்னா கீப் ரெஃப்ரிஜரேட்டட் இது என்ன 1 hour 54 minutes என்னன்னா இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் இது இப்போ இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ சிக்கன் இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் 1.75 kilo வந்து 1 hour 54 minutes வைக்க சொல்கிறாங்க நம்ம இந்த சிக்கன் வந்து ரோஸ்ட் பண்ணி உள்ளே இருந்து எடுக்கும்போது சிக்கன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும் எல்லா ஜூஸும் உள்ளே போய் அது ட்ரை ஆகாமல் அது நல்ல ஈரப்பதத்தோடு அந்த மீட்டு சாப்பிட்டா தான் வந்து அது நல்லாயிருக்கும் ஸோ அப்படி ஈரப்பதமாக இருக்குன்னா என்ன செய்யணும்னு சொல்கிறேன் ஒரு டிப்பு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சாதாரண லூக்வாம் சாதாரண வீட்டில் உள்ள வாட்டர் இந்த சிக்கன் மூங்குற அளவுக்கு மேலே கொஞ்சம் சால்ட் நல்லா கலக்கிட்டுருவோம் சிக்கனை ஃபர்ஸ்ட் சால்ட் பாத் எடுக்க வைக்கணும் இது சிக்கன்னால ஒரு 1.5 hour சால்ட் பாத் போதும் இதே இது நீங்க டர்க்கி இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணலாம் நினைச்சிருப்பீங்க கிறிஸ்மஸ் வருது அதெல்லாம் நீங்க ஓவர் நைட் ஒரு நைட் ஃபுல்லா வைக்கணும் சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம சிக்கன் அடிபொளியா இருக்குது இது அணங்காம குணங்காம மக்களை அப்படியே வச்சிருக்கணும்
ஓகே ஃபுல்லாக இதை வந்து அப்படி இருக்கட்டும் அரை மணிக்கூர். அது இருந்து அரை மணிக்கூரில் அங்கே இது ஆகிற டைமில் நம்ம ஹாஃப் அன் அவரில் டெசர்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டெசர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டனுக்கும் ஆண்டனுக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனி. நல்லா ரெடிமேடே இது இங்கே கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இந்த பட்டரையும் இந்த சாக்லேட் சங்க்ஸ் இருக்குது இல்லையா, இதை மைக்ரோவேவில் வச்சு நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மைக்ரோவேவில் அங்கே இருக்கட்டும். இன்னொரு பாக்கெட்டில் என்ன இருக்குன்னா, எக் மிக்ஸ். எக் மிக்ஸ்னா இதில் வந்து ட்ரை எக்கும் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாரு. ஏசப்பா ஆண்டவரே, நீ முட்டை முட்டைங்க யோசிச்சுட்டே இருக்கேன், முட்டை எப்படி ராவுல இருக்குது, அது எப்படி உடையாம இருக்குது. ஸோ ட்ரை எக்கும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இதில் போட்டுடலாம். போன வருஷம் கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்க. அது நம்ம வீட்டுல செய்யற ப்ரௌனி. இந்த எக் மிக்ஸ்ல தண்ணி ஊத்திடலாம். ஒரு 90 மில்ஸ் ஊத்த சொல்லி இருக்குது. ப்ரௌனியாகட்டும் கேக் ஆகட்டும் நம்ம வந்து இதுக்குள்ள வைக்கிறது எதுவானாலுமே, இதை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னால அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இதை ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரியில் ஆன் பண்ணி விட்டுட்டேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பஞ்சு போல ஆயிடுச்சு. இப்போ வந்து சாக்லேட் சாஸ் சூப்பராக அந்த பட்டரில் போட்டு மைக்ரோவேவில் வச்சு எடுத்தோம்ல, ஸோ சூப்பராக ஆயிடுச்சு. அதை நல்லா கலக்கிக்கிட்டு இதுக்குள்ளே ஊற்றிடலாம். நல்லா ஆறி இருக்கணும், இல்லைன்னா அந்த எக் வந்து ஆம்லேட் ஆயிரும். ஆம்லேட் ஆயிரும். மனுஷன் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறான் பார்த்தியா. ஆமாம், முட்டையை பவுடர் ஆக்கி நினைச்சிருப்போமா மனசில் ஒரு காலத்தில். கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிரும், நடப்பாவீங்களான்ட்டு. இந்த பிளேட்டை அப்படியே விட்டுருவியா? என்னது சாக்லேட்டு பிளேட்டை அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லா இருக்குமே. என்னது அது வாய் வச்சு க்ளீன் பண்ணுற ஆட்கள். ஏன்னா அதை அப்படி விடுறதுக்கு மனசே வரலை. நான் க்ளீன் பண்ணிடுறேன். இது லைட்டாக இது கூட கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க எப்படி வருதுன்னு கலர். வாங்க, சூப்பராக இருக்குது. இதோட முடிஞ்சிட போகிறதில்லை, இனி நம்ம அடுத்த ஐட்டம் யூஸ் பண்ணணும். இன்னொரு பாக்கெட் இருக்குல்ல வாங்கினதில்ல. ஓகே ஓகே, அது என்னது? இந்த கொக்கோ பவுடரும் மாவும் சேர்ந்தது. கலரை பாருங்க, நல்லா கம்பைன் பண்ணி விட்டுறலாம். வாவ், பைண்ட் ஆகி வருதா? பெர்ஃபெக்டாக வருது. ஸோ பேக்கிங் ட்ரெயில் வந்து சூப்பராக ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை நம்ம நல்லா சூப்பராக அப்படி கீழே கொஞ்சம் பட்டர் போட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். இதை லைட்டாக பட்டர் தடவி விட்டுக்கலாம். ஸோ அது நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு ஷைனியாக கீழே ஒட்டாமல் வரும். வந்து லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி லெவல் பண்ணி விட்றேன். அவன் வந்து நமக்கு சூப்பராக சூடாக இருக்குது. இப்போ கேக் வைக்கிற நேரத்தில் அந்த ப்ரௌனி போடுற நேரத்தில் தண்ணிக்குள் சிக்கன் ஊறிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ ட்ரெஸ் பண்ணிடணும். ட்ரெஸ்னா என்ன? மேரினேட் பண்ணிடணும். மேரினேட்டாக இஞ்சி பூண்டு மல்லிப்பொடி வத்தப்படி அந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள்லாம் இல்லை, நம்மளுக்கு பிரிட்டிஷ் சமையல் மக்கள் என்னால் பிரிட்டிஷ் ஐட்டங்களை நம்ம போட போகிறோம். 3 வகையான மூலிகை பொருட்களை போடணும். ஓகே, தைம், ரோஸ்மெரி, டில். ஓகே, ஸோ இது 3 வகையும். இது 3 இங்கிலீஷ் இல்லைன்னா யூரோப்பியன் செடி கொடிகள்னு சொல்லலாம். அண்டன் உனக்கு ரெண்டா வேணாம், தைம் வேணுமா? உனக்கு ரோஸ்மெரி அண்ட் தைம் ரெண்டும் போட்டு பண்ணிடலாமா? ஸ்டேக்கும் போடலாம், தைம். ஓகே, எல்லாம் தெரியுது. ஆண்டனுக்கு இப்போ எல்லாம் குக்கிங் கிளாஸ்லாம் படிச்சுட்டு இருக்கான். ஆமாம், அப்படி தானடா. உங்க ஸ்கூல்ல என்னடா, என்ன ஸ்கூல் டின்னர்ஸ்ல எது கொடுப்பாங்க? ரோஸ் சிக்கன்ல என்ன ஃப்ளேவர் வரும்? இந்த ஃப்ளேவர்லாம் வருமா? ஓகே ஓகே, இன்னைக்கு முக்கியமான வேலை முடிவெட்ட போகணும். சரியா, போன வாரம் தப்பிச்சுட்டா, மழை வந்துருச்சு. எல்லாமே ஒரு ஸ்பூனு இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து கரெக்டாக பைண்ட் ஆகி வரணும்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அது அப்படியே குழச்சி வைக்கணும் அந்த எண்ணெயில். ஒரு டிஷ்யூவோ ஒரு துணியோ வச்சு லேசாக நம்ம துடைச்சிக்கலாம். ஒன்று ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான வெஜிடபிள்ஸ் இதுக்கு தேவை. உள்ளே வைக்கிறதுக்கு பூண்டு,
லெமன், ஒரு வெங்காயம். ஓகே சத்யா, கடைசியில் நம்ம ஐட்டம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சா இல்லையா? ஸோ இதை அங்கே சைடில் வச்சுக்காங்க, நான் எப்போ வைக்கணும்னு சொல்லி. நம்ம வேணால் என்ன மஞ்சப்படி வெத்தப்படி மிளகுப்படி நமக்கு இப்போ போட வேண்டிய பொடிகள்லாம் போட்டு எல்லாத்தையும் தடவி எடுத்து வைப்போம் அப்படி தானே. இதுவும் அந்த தடவல் தான், ஆனால் வேறு மாதிரியான தடவல். ஓகே தொடையில் ஒரு ரெண்டோ மூணோ வெட்டு போட்டு ரெண்டு நல்லா வெட்டி விட்டுக்கணும். இந்த ஸ்கின்னும் உள்ள சதையும் நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். ஓகே அதுக்கு இடையில் ஒரு கேவிட்டி உண்டு பண்ணணும். ஸோ லேசாக இதில் வெட்டி விட்டுக்கலாம். ஸோ இனி நம்ம கையை வந்து லேசாக போட்டு அப்படி இனி ஸ்பேஸ் உண்டாக்கணும். ஆமாம் ஸ்பேஸ் உண்டாக்கணும். இப்படி ஒரு ஸ்கின் இருக்குது பாருங்கள், இதை இங்கே புல் பண்ணிக்கணும். இப்படி புல் பண்ணிக்கிட்டு பண்ணும்போது, இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு பண்ணும்போது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். போய் அங்கே கையெல்லாம் போட மாட்டாக்கா அவங்கள மாதிரி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரெட் நைஃபோ இல்லை கொஞ்சம் ரொம்ப ஷார்ப் இல்லாத ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு அதை வச்சு அப்படியே உள்ள கூடாரம் இருக்கா, சூப்பரா இருக்கு பாருங்க. இனி இதுல வந்து நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த இலைகள் இனி உள்ள இடம் இருக்கா, அப்போ நம்ம மனம் போல வச்சிடலாம். இனி இதுக்குள்ளே அந்த ஸ்பூனை போட்டு உள்ளெல்லாம் நீங்கள் தள்ளாண்டாம். இப்படி இந்த இந்த ஸ்கின் அந்த சைடு பிடிச்சிட்டு இப்படியே தள்ளினா போதும், அப்படியே அழகாக போயிடுவது. எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். பட்டர் சங்க்ஸு ரெண்டு சங்க்ஸ் அப்படி வைக்கணும். வெட்டிக்கிட்டு இதை ஒரு சைடு பட்டர் உள்ளே போய் அதை தன்னுடைய கடமைகளை செஞ்சிடும். ஆமாம் செஞ்சு இந்த சிக்கனை வந்து அப்படி சாஃப்டாக சாஃப்டாக வரும். நீங்கள் எண்ணெய் வச்சும் பண்ணலாம், பட் எண்ணெயில் வந்து இவ்வளோ சாஃப்டாக வராது. ஓகே ஸோ இது வந்து இந்த சைடு தேவைன்னா இன்னொரு பட்டர் கூட நம்ம வச்சுக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா சால்ட் எடுங்க, சால்ட் எடுங்க போதும் போதும். ஆ இதில் எல்லாம் இது பண்ணி விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா காரமெல்லாம் போடாமல் இப்படி இருக்கும்னு நினைப்பீங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது பூண்டு ஐட்டம், பூண்டு ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துக்காங்க. அந்த ஃபுல் பூண்டை பாதியாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பாதியாக வெட்டியாச்சு. ஓகே இந்த பாதியாக வெட்டினதை இதை உள்ளே வச்சிடலாம். லெமனில் இதையும் வந்து நம்ம எதுவுமே செய்யடா, ஜஸ்ட் பாதி பாதியாக வெட்டி உள்ளே வைக்கிறோம். என்ன ஈஸின்னு பாருங்கள். அதே இங்கிலீஷ்காரங்களாம் அவ்வளோ பாலிஷாக இருக்கிறாங்க. இந்த வெங்காயத்துக்கு இதெல்லாம் உரிக்கணும், கண்ணில் தண்ணி வரணும் எதுவுமே வேண்டாம் மக்களே. ஸோ இதை வந்து அப்படியே வச்சுருங்க. இனி வந்து இதை கட்டி வச்சிடலாம். இதான் பிரிட்டிஷ் மேரினேஷன், இது வந்து முழு கோழி அப்படியே வச்சு மேரினேட் பண்ணுறது. இனி வந்து ஓகே இங்கே கட்டு போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு இறக்கிய சுற்றி கட்டிக்கணும். அப்படியே மாற்றி போட்டுருங்க, மாற்றிட்டு அப்படியே இதில் கட்டிட வேண்டியதான். பட் கட்டும்போது அந்த இறக்கிக்கு மேலே அந்த கயிறு வர மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அந்த இறக்க ரெண்டு பிளந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் பல வகையில் நம்ம கட்டு போடலாம், நான் இந்த வகையில் கட்டு போடுறேன். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம எந்த டின்ல ரோஸ்ட் பண்ண போகிறோமோ அதில் வைக்கணும். நான் அன்றைக்கி வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் டின் தான் எடுத்திருக்கேன், அப்படின்னா கழுவாண்டா வேலை கழிவுக்கு ஏற்ற டின்னு. ஸோ அதில் வந்து இதை அப்படி வச்சுக்கலாம். ஸோ அது அங்கே இருக்கட்டு. ஏன்னா இதுக்கு கூட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவோம், பட் அதுக்குள்ளே நம்ம பிரவுனி ஆயிடுச்சுது, ரொம்ப சூடாக இருக்கும். ஒன்று அப்படி தொட்டு பார்க்கணும், லைட்டாக பவுன்சியாக இருக்கணும். சூப்பராக பவுன்சியாக இருக்குது. லைட்டாக நம்ம அமுக்குனா மேலே வரணும், அதுதான் அதனுடைய இது. ஸோ இதை எடுத்து அப்படியே வெளியில் வச்சிடலாம். சூப்பராக வச்சிடலாம், பர்ஃபெக்டாக இருக்கா? இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பட்டரை எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம். இந்த வேலை செய்யும்போது இந்த ஓவனை ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ 200 டிகிரியில் வைக்கிறோம். இது செல்சியஸ். ஓகே 2 மணிக்கூருக்கு வச்சுருக்கோம். ஓகே வேணா கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் கூட ஊற்றிக்கலாம், நான் லைட்டாக ஆயிலும் ஊற்ற போகிறேன், ஏன்னா இல்லைன்னா ரொம்ப பர்ன் ஆயிடும். ஓகே ஆகா பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குல்ல. இனி இந்த வெங்காயம், ஏன்னா இது நமக்கு வந்து இது கண்டிப்பாக அந்த வெங்காயம் பக்கத்தில் வைக்கணும். எனக்கு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு சாஸுக்கு வந்து இதாகும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டுலாம், இல்லைனா எல்லாம் ஒட்டி ஒட்டி பிடிக்கும். அப்போ இதை ஓவனில் வச்சுட்டா 2 hours ஆகும், வேணா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
கீழெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் புரட்டிக்கலாம். புரட்டி தான் வச்சுருக்கேன் நான், இல்லைனா வந்து என்ன ஆயிரும்னா கீழே ஸ்டிக் பண்ணி. ஆஹா ஆஹா, அருமை பெருமையான சிக்கன் உள்ளே போகுது பாருங்கள், சூப்பர் அடிப்படையாக இருக்குது. பை பை சிக்கன். ஓகே, சி யூ. கரெக்டாக நடு சென்டரில் வச்சிடலாம். அது அப்படியே ஆயிட்டுருக்கிட்டு இனி அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இது பண்ணலாம். இனி அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அது நம்ம இவ்வளோ நேரத்தே ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது 1 hour கழிஞ்சதுக்கப்புறம் 2 hours இது வைக்கணும். பட் இதுக்கு இடையில நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். பிரிட்டிஷ் லைஃபே ரெஸ்ட். டேக் ரெஸ்ட், டேக் ரெஸ்ட், பிளென்டி ஆஃப் ரெஸ்ட். சும்மா இருந்துக்கிட்டு அப்படியே அங்கே 4 hours இதிலே நின்று வியத்து பூத்து கறியை வச்சு சோத்தை வச்சு ஆண்டவரே. உண்மைதான், உண்மைதான், 100%. உண்மை, நம்ம வந்து 365 உழையோ உழைன்னு உழைக்கிறது, வேர்வே கொட்டை உழைக்கிறது, ஒரு ஹாலிடே போறது இல்லை, ஒரு இதுக்கு போறது இல்லை, அப்படித்தானே ஜென்ரலா? அதாவது நம்ம ஊர்ல இருந்த போல அப்படித்தான் நம்ம பொதுவா வந்து நம்மளுடைய வழக்கம் அது. பட் அவசியம் ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, அதே மாதிரி இப்ப நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அப்படியே ஜாலியா நேரம் உட்காந்து பேசிட்டு வரும்போது அப்படியே அழகா அப்படியே சிக்கன் ரெடியா இருக்கும். அப்படியே சாப்பிட்டு அப்படியே அந்த ப்ரௌனி எடுத்து வச்சிருந்தோம், ஸோ அது கொஞ்சம் கூட ஆரட்டேன், கொஞ்சம் ஆரட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, ப்ரௌனி சூப்பரா இருக்குது. அழுத்தி வெட்டணும், அழுத்தி ஆனால் விட்டு 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 எடுக்கணும். கரெக்டாக வெட்டிட்டேன்னா அழகாக வந்துடும். ஓ மை குட்னஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை வந்து உள்ளே வச்சு இந்த இன்னும் 1 hour தான் இருக்குது. அதுக்குள்ள நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் என்ன வெஜிடபிள்னா முதல்ல வந்து இந்த ரோஸ்ட் சிக்கன் கூட, ரோஸ்ட் பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கை ரோஸ்ட் பண்ணுறது, அதுவும் நம்ம ஓன்களே தான் வச்சு செய்ய போகிற மக்களே. எவ்வளவு ஈஸியான வேலைன்னு பாருங்க. என்ன ஒரு பீலரை வச்சு வெட்டலான்னு கேட்பீங்க. இந்த ரோஸ்ட் பொட்டேட்டோ செய்யணும்னா பீலரை வச்சு வெட்டக்கூடாது. இந்த ஷேப் இந்த இப்படி இப்படி வருதுல்ல, இதுதான் நல்ல ரோஸ்ட் ஆகும். பீலரை வச்சு வெட்டினா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். இது அப்படி இல்லை, இப்படி பழம மடம் வரும்ல, இதுதான் அந்த ரோஸ்ட்டுக்கு வந்து டயமண்ட் மாதிரி வெட்டணும், டயமண்ட் கட் மாதிரி. ஸோ ரோஸ்ட் பொட்டேட்டோக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய உருளைக்கிழங்குடைய நான் இங்கே உள்ளவங்களுக்காக சொல்கிறேன், மேரிஸ் பேப்பர்னு ஒன்று கிடைக்கும்ல, அதுதான் இதற்கு எடுக்கணும். ஜஸ்ட் இப்படி ரெண்டாக நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைன்னா இது 4 போட்டாலும் போடலாம். உங்களுக்கு இப்படி 2 வேணுமா 4 வேணுமா பாருங்க. ஓகே, இதை இப்போ முதல்ல அவையே போட்டுடலாம். ஜஸ்ட் ஒன்று பாயில் ஆகி வந்ததும் ஒரு 5-10 வரை வச்சா போதும். அதுக்கப்புறம் அதை ஓவனில் வச்சு எடுப்போம். லைட்டாக உப்பு. அடுத்த வெஜிடபிள் பாருங்கள் மக்களே, பார்ஸ்னிப். இதுக்கு தமிழில் என்னது, இது எனக்கு தமிழில் என்னது எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இது வந்து ஒரு கேரட் வகையில் ஒரு வகை. ஓகே, இது வந்து பார்த்தா முள்ளங்கி மாதிரி இருக்கும், ஆனால் கேரட்டில் ஒரு வகை. இனிப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், பயங்கர ஆர்வமாக இதுக்கு. இது யூஸ்வலாக கிறிஸ்மஸ் டைமில் தான் பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைமில் இல்லை, அதுக்கு முன்னே பண்ணுறோம். இது ஒரு ரூட் வெஜிடபிள் தான். இது ப்ரௌனி, ப்ரௌனி டெசர்ட்டுக்குன்னு பண்ணது இங்கே இருங்க, போயிட்டு இருக்குது. டெசர்ட்டுக்குன்னு வச்சது பாருங்க, டெசர்ட்டுக்கு தான் ஸ்டார்டராக இப்போ போயிட்டு இருக்குது. போட்டு போட்டு நேரம் ஆகுது அதுக்கு தான். ஒரு ஃப்ரெஷ் மணம் வரும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது வெட்டுறதுக்கு. ஏக போட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் அடிப்படியான ப்ரோக்கலி. ஓகே, ஸோ ப்ரோக்கலி இதுக்கு நல்லாயிருக்கும். தண்டுலேருந்து ப்ரோக்கலி ரொம்ப தண்டு வெட்டி போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த காலத்துலலாம் நம்மளாம் சின்ன பையன் இருந்தப்போ இந்த இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஆமாம், இப்போ வந்து சில இடங்களில் சொல்கிறாங்க இதுதான் ஹெல்த்தி, இதுதான் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய அவங்கவுங்க ஊரில் என்னென்ன ஹெல்த்தியாக கிடைக்கும் அதை சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். இனி ஒரு வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரஸல்ஸ் ஸ்ப்ரவுட். இது நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லை, இது கிறிஸ்மஸுக்கு வரக்கூடியது. ரெண்டாக கூட வெட்டி போட்டுக்கலாம் வேணுன்னா. இதை வாங்கி பொரியல் கூட பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பார்ஸ்னிப் அது வந்து வெந்துருச்சுது, ஒரு 1/2 to 3/4 வெந்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூசபிள் பார்ச்மெண்ட் பேப்பர், இது ரீயூசபிள். அப்படியே எடுத்து வைக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுது, நல்லா ஆயிடுச்சுது. வந்து கொஞ்சம் எண்ணெய், இதில் பட்டர் போட வேண்டாம், எண்ணெய். கிறிஸ்மஸ் டைம்லலாம் நீங்கள் ரோஸ் பொட்டேட்டோ அப்படிலாம் பண்ணணும்னா கூஸ் ஃபேட், வாத்தோட ஃபேட் இங்கே கிடைக்கும், அதை வாங்கி அதில் தான் பண்ணணும். அதில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கூஸ் ஃபேட்டை தடவிக்கணும். அப்படி மனுஷன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எத்தனை மெத்தடுகளாக செய்ய வேண்டியது, வேக வச்சு ஓவனில் வச்சு, அதாவது அந்தந்த நாட்டில் அவங்கவுங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நமக்கு பெருசாக தெரியும்,
இனி வந்து நமக்கு வந்து அதிக தாமதமே பண்ணாண்டா மக்களே. இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்காக சொல்கிறேன், மேலே ஒரு ஃபாயில் போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப வந்து அது டக்குன்னு வந்து எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். கழுவிக்கலாம், ஜஸ்ட் வேக வச்சிடலாம். ஓகே, லேசாக அதை நான் உங்களுக்கு திறந்து காமிச்சிடுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. பாருங்க, சூப்பரா வந்துட்டு இருக்குதா? சோ இந்த 5 நிமிஷம் தான், கீழையும் நல்ல அழகா ஆயிட்டு இருக்குது. பாருங்க, கீழே உள்ள வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணுங்க, சூப்பரா ஆயிட்டு இருக்குது. சோ ஓகே, 5 நிமிஷத்துல நம்ம எடுத்து சூப்பரா நம்ம இது பண்ணிடலாம். அதுல 5 நிமிஷத்துக்குள்ள இந்த காயும் நமக்கு ரெடி ஆயிரும். ஓகே, சூப்பராக அடிப்படையான சிக்கன் வந்து இப்போ ஆயிட்டு இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, இது வந்து ரோஸ்ட் சிக்கன், ரோஸ்ட் ஓவன்குள்ள வச்சு சிக்கன் ரோஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடிப்படி அடிப்படி கீழே நம்ம வெஜிடபிள்ஸ், அதாவது உருளைக்கிழங்கும் பார்ஸ்னிப்பும் கீழே ஆயிட்டு இருக்குது. எண்ட் டைமு, சவுண்டும் வருது, அலாம் வருது. ஸோ ஓவனை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இது அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க. வா, எடுத்து இப்படியே வச்சிடலாம். இதில் இதுக்கு அடுத்தது கார் பண்ணணும் சிக்கனை. ஓகே, ஸோ அது அப்படி இருக்கட்டும். எப்போவுமே வந்து ரோஸ்ட் பண்ணோன்னா உடனே ஓடி போய் அதை கட் பண்ணணும். சுடா 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 ஆவி பொறுக்க முடியாது, வாயில் போட்டேன்னு கிடையாது. அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாவது இருக்கணும், அப்போ தான் வந்து அது சாஃப்டாகி சூப்பராக வரும். இனி இங்கே இருக்குது பாங்க, இதெல்லாம் சூடு போயிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம அடுத்த அடிப்படியான சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போறோம் இதுக்கு. ஓகே, இந்த பூண்டு வெங்காயம் எப்படி ஆயிடுச்சு, வெஜிடபிள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். வெஜிடபிள்லாம் நிறைய நேரம் ஆகணும்னு வேண்டாம், கொலாண்டரில் போட்டு விட்டுடலாம். என்ன ஈஸின்பா, வேலைகளுக்கு ஏத்த ஒரு இது, டக் டக்குன்னு எல்லாம் உள்ள வச்சு எடுத்துடலாம். ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்னு, இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ வெட்டாமல் அவங்க ஏன் வைக்கிறாங்கன்னா, கடைசியில் அது எப்படியும் வரதான் போகுது. அதே போட்டுருணுமா? ஆமாம், அது எல்லாத்தையும் போட்டுடணும். இந்த அனியன் ஃப்ளேவரு இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்ல வெண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் சிலவங்க அந்த மேகி கியூப்ஸ்லாம் கிடைக்கும்ல, சூப் கியூப்ஸ் மேகி அதெல்லாம் போடுவாங்க. நான் அதை எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை. இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றுறேன். தண்ணிக்கு பதிலாக ஒயின் ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெட் ஒயின் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இல்லை, அதனால் ஊற்றலை. இருந்தால் நான் அதை தான் ஊற்றிருப்பேன். ஸோ தண்ணி ஊற்றி அது எல்லாம் அதில் கடந்து கொதிக்கிட்டேன்னா, லைட்டாக உப்பு போட்டுட்டு மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதாவது மைதா மாவு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சோல ஒரு ஸ்பூன் போல சேர்க்கணும். அந்த திக்னஸ் கொடுக்கும். எக்கா இதுக்கு பதிலாக அரிசி மாவு போடலாமா, இதுக்கு பதிலாக கேழ்வரகு போடலாமா, நாங்கள் இட்லி மாவு போடலாம், இட்லி மாவு போடலாமா, சோள மாவு போடலாமா, இல்லை சோள மாவு போடலாம், பட் அதை தவிர மற்ற மாவுகள்லாம் போடக்கூடாது. ஓகே, ஆமாம் சொல்லிட்டேன். ஸோ இது நல்லா அழகாக நல்லா கொதிச்சு வரும் பாருங்க. அதையும் வெளியில் எடுத்துடலாம். பார்த்து கலர்லாம் அவ்வளோ அழகாக வந்துருக்குது மக்களே. பாருங்கள் நம்ம கிரேவி எவ்வளோ சூப்பர் ஆயிடுச்சுதுன்னு. இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு இனி இதை வந்து இருத்து எடுத்துடணும். ஓகே, இப்படி இருத்து எடுத்துடலாம். ஓகே, கடைசி ஜீவன் உள்ளது வரை இதை இருக்கணும், ஏன்னா அதில் நிறைய இது வரும் சாறுகள். இதை இனி அப்படியே தூக்கி தலைக்க தலைக்க அந்த நம்ம சர்விங் போலில் ஊற்றிடலாம். ஓகே, சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா குழு குழு குழுன்னு இருக்கும். அதாவது சிக்கனை ரோஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை மக்களே, அதை ரோஸ்ட் பண்ணி முடித்தோன்னா அதை வெட்டணும். அதை பகுதி அப்படி அப்படியே சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அதை கார்விங்னு சொல்கிறாங்க, வெட்டுறது
சிக்கன் கட்டிங் இல்லை, சிக்கன் கார்விங். அதாவது சிற்பத்தை செதுக்கணும், அப்படி செதுக்கணும். இனி இந்த சிக்கனை அழகாக கார் பண்ணி அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸை ஊற்றி அதை வந்து சர்வ் பண்ணுறது, அது ஒரு பெரிய தனி கலை. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன் கேட்டிங்கன்னா இதோடு சேர்த்து போடுறேன்னா அந்த வீடியோ பெருசாக நீளமாயிரும், போகிற எல்லோரும் நடிக்க வந்துடுவீங்க. ஸோ அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் அது பார்ப்போம். தவறாமல் அதை பாருங்கள், நான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை பார்ப்போம். அன்டில் தென், பை பை.